ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் இந்த வேத ஆராய்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இட்ஸ் குட் டு பி பேக் டு ஹேவ் அவர் பைபிள் ஸ்டடி பேஸ்ட் ஆன் ஹோசியா. அண்ட் வி ட்ரஸ்ட் காட் வில் பிளஸ் அவர் ஸ்டடி டுகெதர். ஜெபிப்போம். நல்லா ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் உம்முடைய பாதத்தில் காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆராய்ச்சி செய்வதில் பல அருமைகள் ஆழங்களை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி வருவதற்காக நன்றி. இன்று கூட ராஜா, நாங்கள் ஓசியா புத்தகத்திலே மற்றும் ஒரு பகுதியை நாங்கள் பார்க்கையிலே ஆண்டவரே எங்களுக்கு சரியாக போதித்தருளும். இதன் மூலம் எங்களை பலப்படுத்தும். Grant us, O Lord, that we will discover new insights and knowledge in today's study, and that through this study we will be strengthened in purpose and in vision. Yesuvin moolam jebikrom nalla pidave. Amen. Indrike naam Hosea puthagathile 7th adhigaram mudhal 7 vasanangalai naam sindhikkavirukkrom. Today's study is based on the book of Hosea, chapter 7, verses 1 to 7. The theme for this particular section is known as Israel is like a hot oven. Okay, or some people pronounce it as oven, doesn't matter. In the Hosea 7 adhigaram mudhal 7 vasanam, andha pagudhi vandu oru adupu அல்லது அடு சூளை என்பதில் ஒரு தலைப்பிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த பகுதியிலே பிரியமானவர்களே, ஹோசியாவின் இந்த வரலாற்று அல்லது சரித்திரம் ஒரு புதிய ஆரம்பத்திலே ஆரம்பிக்கிறது. திஸ் பார்ட் ஆஃப் ஹோசியா ஃப்ரம் சாப்டர் 7 இஸ் த பிகினிங் ஆஃப் அ நியூ பார்ட் ஆஃப் ஹோசியா, பட் த தீம் இஸ் ஸ்டில் த சேம். கருத்து ஒன்றாக தான் இந்த உறவை குறித்து பேசுகிறது. வருகிற நாட்களிலே, வருங்காலத்திலே ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கும்படி அவர் காத்திருக்கிறார். இந்த இஸ்ரவேல் தேசம் நல்ல ஐஸ்வர்யத்திலே நல்ல செல்வாக்குகளை வளர வேண்டும், அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்று அவருடைய விருப்பம். இது இஸ்ரேல் மாத்திரமல்ல, இஸ்ரேவேலும் யூதாவும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு தரிசனமாய் பார்க்கிறார். God sees as an end time vision that he will bless Israel and Judah with prosperity, and that both these nations will be blessed richly. That was his goal. But again and again Hosea reminds Israel of its sins. மறுபடியும் ஹோசியா இஸ்ரவேல் செய்த பாவங்கள், செய்து கொண்டிருக்கிற பாவங்களை அவர் ஞாபகப்படுத்துகிறார். 1 வசனத்தை நாம் வாசிப்போமானால், வர்ஸ் 1, நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போதும், நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும், எப்ரோயிமின் அக்கிரமமும் சமாரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தும்படி அவர்கள் வஞ்சனை செய்கிறார்கள். திருடன் உள்ளே வருகிறான், வெளியே பரிகாரியின் கூட்டத்தார் கொள்ளை இருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். ஓகே, ஸோ இன் திஸ் பர்டிகுலர் வேர்ஸ் 1 வி ரீட் த பீப்புள் ராப்ட் அதர் பீப்புள்ஸ் ஹவுசஸ். ஓகே, people robbed and others, and also with this robbery they were sinning. Okay, the makkal piraroriya veedugalai kollai seivadhum thiruduvadhilum melum adodu pala matra paavagalaiyum avargal seigirargal endru 1 vasanathile naam vaasikkrom. Adodu devan marupidinchu koorugirar avargal seluthugira valigal unmaiyagave தங்களுடைய மனதார மனம் திருந்தல்
தேவனுக்கு ஏற்ற விதத்திலே அந்த பலிகளை செலுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God wants the people, Israel and Judah, to mean their sacrifices to God. That means there must have been repentance, and the way they offer the sacrifices on the altar should be genuine and sincere and truthful with God. இரண்டாம் வசனத்தில் ஆண்டவர் நடைபெறுகிற எல்லா காரியங்களையும் அவர் கண்காணித்து கொண்டு இருக்கிறார். ஓகே, இன் வர்ஸ் 2 இட் ஸ்டேட்ஸ் தட் காட் வாட்சஸ் எவ்ரி திங் தட் இஸ் கோயிங் ஆன் இன் த நேஷன் இன் த லைஃப்ஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் ஹீ சா தியர் சின்ஸ். தேவன் அந்த மக்கள் மத்தியிலே நடைபெறுகின்ற செயல்படுகிற எல்லா காரியங்களும் அவர் கவனித்து கொண்டு கண்காணித்து கொண்டு வருகிறார். அது மாத்திரமல்ல, அதில் காணப்படுகிற பாவங்களும் அவர் பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையிலே எந்த ராஜா என்று இங்கே பெயர் கூறப்படவில்லை. ஒருவேளை மூன்றாம் வசனத்தை நாம் பார்ப்போமானால் ஓஷியா, ஓசியா இல்லை, ஓஷியா என்கிற ராஜாவை குறித்து இது சொல்லப்படும் என்று பார்க்கிறோம். இந்த ஓஷியாவின் காலத்தில் அவரும் தம்முடைய தலைவர்களும் தேவனுடைய ஆளுகை குறித்து சரியாக அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. யூனோ இன் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட் வி ரீட் தட் காட்ஸ் டிசையர் ஃபார் இஸ்ரேல் இஸ் தியோக்ரேசி. தியோ மீன்ஸ் காட், கிரேசி மீன்ஸ் கவர்மெண்ட். We put them together, the government of God. That means God himself will be the government of his people. You remember in Isaiah 9:6, the prophecy about Emmanuel, a son will be born, Jesus Christ. There's a phrase there which says, and the government will be upon his shoulders. That means Jesus Christ will come to rule, to govern the lives of people and the nation. ஆக பழைய ஏற்பாட்டிலே மோசேயின் காலத்தில் ஆண்டவர் ஞாபகப்படுத்தியிருக்காரு, அவரே இஸ்ரவேல் தேசத்தை அரசாட்சி ஆளுகை செய்வார் என்பதை குறித்து என்று நாம் பார்க்கிறோம். ஏசையா 9:6 இந்த இயேசுவின் பிறப்பு, ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிற அந்த வசனத்தில் அந்த அரசாங்கம் அவருடைய தோளின் மேல் இருக்கும், அரசாட்சி. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சி, அரசாங்கம், ஆளுகை மக்களுடைய வாழ்க்கைக்கு ஆளுகையாக இருக்கும் என்பதை போல தேவன் விரும்புகிற இந்த காரியம், அதாவது அவரே இஸ்ரவேலுக்கு அரசாங்கமாக இருப்பார் என்பதை குறித்து ஓசியாவும் சரி தம்முடைய தலைவர்களும் சரி இதை அறியாதபடி இருந்தார்கள். ஓசியா அண்ட் ஹிஸ் லீடர்ஸ் were not aware or did not know that God's desire was that God himself will rule Israel or even Judah for the matter. They took power in a wicked way. அநியாயமான தப்பிதமான வழிகளிலே இந்த மக்கள் அந்த தேசத்தை ஆளுகை செய்யும்படி வகை தேடினார்கள். Wrong way of ruling. Verse 4-7 talks about Hosea uses a picture of a baker to say several things. 4-7 நாம் பார்ப்போமானால் அங்கே ஓசியா வந்து ஒரு ரொட்டிக்காரன், இந்த ரொட்டி சுடுகிறவன், அவரை வைத்து அந்த ஓவியத்தை வைத்து அந்த உதாரணத்தை வைத்து பல காரியங்கள் நமக்கு அவர் கற்றுக் கொடுக்க தேடுகிறார். The meaning of baker is not clear. May not mean, but it may mean baker went to sleep. The rottikaran, or the rotti sudugravan endrai kurithu telivaga theriyadhu. Anal, the rottikaran udaranam oru velai thoonga sendravan, ilai paaral sella sendravan endradhaga irukka koodum endru paarkrom. This was when the oven was hot, too hot that the bread burnt. The ரொட்டி சுடுகிற இடம் அல்லது என்ன சொல்லுவாங்க, இந்த அவன்
அந்த இடம் வந்து அந்த ரொம்ப சூடாயிடுச்சுனாக்கா அந்த ரொட்டி செய்ய வேண்டிய அந்த மாவு அதிகமான சூடில் அது கருகி விடுவோம், அது கெட்டு போயிடும். இஃப் த அவன் வாஸ் டூ ஹாட் தென் த டோ தட் வாஸ் புட் இன் த அவன் கெட் பர்ன்ட். ஓகே, அண்ட் லீடர்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வர் லைக் திஸ் பிரேட். இந்த உதாரணத்தை வைத்து தான் ஓசியா எழுதுகிறார், இந்த இஸ்ரேல் தேசத்துடைய தலைவர்களும் இந்த ரொட்டியை போல, they did not care when the people's sins were very hot. அந்த மக்களுடைய பாவங்கள் இந்த சூடான எரிந்து கொண்டிருக்கிற பாலா போகின்ற அந்த ரொட்டியை போல இந்த மக்களுடைய பாவங்கள் கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் பாலாய் போய் அப்படியே எரிந்து விடுகிற மாதிரி, தீஞ்சு போகிற மாதிரி அளவுக்கு அந்த மக்களுடைய பாவம் அந்த சூழ்நிலைக்கு வந்து விட்டது. இட் மீன்ஸ் த பீப்புள், த லீடர்ஸ் அண்ட் த கிங் டிட் நாட் கேர் தட் த சின்ஸ் ஆஃப் த பீப்புள் வாஸ் ஃபார் ஸ்ட்ரெச், டூ ஹாட் டு பி ஹேண்டில். இட் மீன்ஸ் லைக் த பிரெட் தட் இஸ் பர்ன்ட் இன் அ டூ ஹாட் அண்ட் ஐ அவன், த பீப்புள் சின்ஸ் வர் டூ ஃபார் ஃபெச்ட் த லைக் தி பர்ன்ட் பிரெட். ரொட்டி எரிஞ்சு போவதே போல இந்த மக்களுடைய பாவம் அந்த அளவுக்கு எரிஞ்சு போய் வீணாய் போனார்கள். தீஸ் சின்ஸ் வர் டிஸ்ட்ராயிங் த பீப்புள் பட் லீடர்ஸ் டிட் நாட் கேர். இப்படிப்பட்ட நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிற பாவம் தங்களை தாங்களே அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அழிந்து போனாலும் கூட இந்த தலைவர்கள் அதை குறித்து அக்கறைப்படவில்லை. Even though the people were sinning and being destroyed, the leaders did not care that the people were dying or lost in their sins. A careless attitude leaders, okay? And God was definitely not pleased with this. Remember friends, leaders are chosen people of God who should be caring about the people in their responsibility. தலைவர்கள் எப்பொழுதுமே கரிசனை உள்ளவர்களாய் அக்கறை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இப்போ நான் வந்து சபையிலே ஒரு தலைவர், என் கூட உக்ரான குழு என்கிற ஒரு குழு இருக்கிறது. நான் அடிக்கடி இந்த உக்ரான குழுவை இந்த தலைவர்களிடத்திலே சொல்லுகிற காரியம், நம்முடைய மக்கள் முக்கியமானவர்கள், அவருடைய சூழ்நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய தேவைகளை நாம் உணர வேண்டும், அவர்கள் எந்த சூழ்நிலையிலே காணப்படுகிறது என்பதை குறித்து நாம் கண்டு ஏற்று விதத்திலே எங்கெங்கே உதவி தேவைப்படுகிறதோ உதவி செய்ய வேண்டும். அது நல்ல தலைமைத்துவத்துக்கு அர்த்தம். ஐ எம் அ லீடர் ஆஃப் அவர் சர்ச் and with me we have a group of leaders called the local church executive committee who have different portfolios or duties or responsibilities to take. And very often I share with the leaders that our people, our congregation is important, each of them is important. We need to realize their needs, we need to realize their situation, and where help is needed we need to render them whatever help it is. It can be physical, it can be moral, it can be spiritual, it can even be relational. And therefore the people in Israel, the leaders failed, they were displeased, and I want God to be pleased with our leadership in our church because we are doing the way things that will please him. The leaders were hot because they drank too much wine. Verse 5. இந்த தலைவர்களே நல்ல மதுபானத்தை அவர்கள் பானம் செய்து அவர்கள் எப்பொழுதுமே மப்பு, அவர்களுக்கு இந்த மதுபானத்திலே அவர்கள் இருக்கிறபடினால்
அந்த மதுபானம் வந்து ஒரு விதத்தில் அவர்களுக்கு சூடு உண்டாக்குகிறது. The leaders during Hosea's time, they were always drunk with wine. Verse 5 says that. And because they were drunk with wine, it appears that, in a way, they were also heated up or too hot. The wine they drank made them do silly things. எப்பொழுதுமே அப்படிதான் இல்லையா? ரொம்ப மதுமானம் குடிச்சிட்டாக்கா நம்முடைய நிதானத்தை நாம் இழந்து விடுவோம். நிதானத்தை நாம் இழந்து விட்டால் தப்பிதமான, தவறான, முட்டாள்தனமான காரியங்கள் கூட நம்ம செய்வோம் இல்லையா? இந்த தலைவர்கள் ஓசியாவின் காலத்தில் அப்படிதான் நல்லா மது மப்பில் இருந்துக்கிட்டு அவர்கள் செய்கிறதோ சொல்லுவதோ காரியங்கள் சில சமயத்தில் முட்டாள்தனமாக இருக்கும். God is always displeased when we lose our discernment. Discernment means to know the difference between right and wrong. And because the leaders were in this situation, they were doing silly things. So let me advise you, don't get drunk with wine. Always be a person of discernment. Bible says in the book of Galatians, do not be drunk with wine, but be filled with the Holy Spirit. மது பானத்திலே நீங்கள் நிறைய நிறையாதபடிக்கு பரிசுத்த ஆவினாலே நிறையுங்கள் என்று கலாத்தியர் புத்தகத்திலே 5 அதிகாரத்திலே பரிசுத்த பவுல் தெளிவாய் எழுதியிருக்கிறார். These leaders, they wanted to be friendly with people who did not believe in God or did evil things. That means, these leaders associated themselves with people of low morals or people who did evil in the sight of God. They wanted to be friendly with people who did not recognize God. ஓசியாவின் காலத்தில் இந்த தலைவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களோடு அவர்கள் உறவு அல்லது சிநேகம் கொண்டார்கள். அப்படியானால் அந்த மக்கள் தீமை செய்து கொண்டிருப்பாரானால் அந்த தீமை செய்வர்களோடு அவர்கள் சிநேகமாக இருந்தார்கள். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். They were friendly with people who did evil, who did not recognize the God of Israel. Aram Asanathle, in verse 6, the leaders of Israel never stopped thinking about evil things. அது மாத்திரமல்ல, இந்த தீமை செய்கிறவர்களோடு அவர்கள் சிநேகமாய் இல்லாமல் அதை தொடர்ந்து அந்த தீமை செய்கிறவர்களோடு இவர்களும் தீமை செய்தார்கள் என்று வசனம் சொல்லுது. They did not, verse 6, they did not only associate themselves with people who did evil, but because they associated with those evil people, they were also influenced to do evil, like the oven which cooled at night and hot again in the day. Only at night the leaders stopped thinking of evil things. இந்த ரொட்டி சுடுற இடம் இல்லையா, அதை பற்றி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த அந்த அவனை அது சுடமோத டே டைமை இந்த வெளிச்ச நேரத்தில் அந்த ரொட்டியை நம்ம சுடும்போது அது ரொம்ப சூடாக இருக்கும். அந்த ரொட்டிலாம் சுட்ட பிறகு ராத்திரி சமயத்தில் தான் அந்த இடம் வந்து வாட் இஸ் த வேர்ட் ஃபார் அவன் அடுப்பு, அந்த அடுப்பு இல்லையா, இந்த ராத்திரி நேரத்தில் தான் அது வந்து கொஞ்சம் கூலாகும், அப்படியே கொஞ்சம் ஜில்லுன்னு ஆயிரும். ஜில்லுன்னு வேற எங்கேயாச்சும் போயிடாதீங்க. ஓகே, ஸோ லைக் த அவன் விச் கூல்ஸ் அட் நைட், த லீடர்ஸ் ஆல்சோ ஸ்டாப் டூயிங் ஈவல் அட் நைட். ஹவா? பிகாஸ் தே ஸ்லீப்லா, அவங்க தூங்கினா தானே தீமையே செய்ய மாட்டாங்க, பாவத்தை செய்ய மாட்டாங்க. பாவமான, அதாவது இந்த தீமை செய்களோடு அவர்கள் உறவு கொள்ள மாட்டாங்க. எப்போ? தூங்குகிற சமயத்தில்.
That is why it says, like the oven which cools at night, so when these leaders sleep at night, they were not involved in any works of evil. I hope you understand that. Eh? That's the way. Yeramasma. The leaders have killed other leaders, even kings. You know, these leaders of Israel, they plotted many acts of committing murders in the palace. They not only killed other leaders to gain recognition or position of their own, but also were responsible in bringing down kings, murdering kings. In the தலைவர்கள் பாருங்க, இஸ்ரவேல் சரியோ யூதாவும் சரி, அவர்கள் மற்ற தலைவர்கள், அதாவது இவர்கள் நல்ல வசதியான உயர்ந்த ஒரு ஸ்தலத்துக்கு, ஒரு பதவிக்கு வர வேண்டும் என்கிற இந்த பொறாமை நோக்கத்தில் மற்ற தலைவர்கள் அவர்கள் கொலை செய்தார்கள். அது மாத்திரமல்ல, சில சூழ்நிலையில் ராஜாக்களை கூட அவர்கள் பிடித்த ராஜா வர வேண்டும், ஏன்னா அந்த பாவத்தோடு அவங்களும் கலந்து கொள்ளலாம். பிடிக்காத ராஜாக்களை அவர்கள் கொலை செய்வது கூட நாம் பார்க்கிறோம். Only King Menahem was not killed after the death of Jeroboam too. Menahem, Raja என்பவர் மாத்திரம்தான், இந்த ராஜா வந்து ரெண்டு எரோபோம் இரண்டாவது இரண்டு அந்த ராஜாவுக்கு பிறந்த பிறகு வந்த ராஜா, அவர் மாத்திரம்தான் கொலை செய்யப்படவில்லை என்று பார்க்கணும். எப்படியே தப்பிச்சிட்டார் போன. And so Israel was burning with sin, anger and malice. இந்த ஏழாம் வசனத்தில் என்ன வரும் பொழுது, இஸ்ரவேல் தேசம் அந்த அளவுக்கு அக்கினியால், பாவ அக்கினியால் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் கோபம், சச்சரவு, பொல்லாப்பு, தீமை, தேவனுக்கு விரோதமான காரியம், இவைகளெல்லாம் காணப்படுகிறது அந்த சூழ்நிலையிலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் தாமே இந்த பகுதியை நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். வாருங்கள் ஜெபம் செய்வோம். One important lesson that we learn in our study tonight is that we should not associate ourselves with persons doing evil. When we do that, we tend to do their evil likewise in our lives. And together with that, we are called to be exemplary leaders who care for our people and to lead them in the right direction. இரண்டு முக்கியமான பாடங்கள் நாம் நாளை கற்றுக்கொண்டு, ஒன்று வந்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தீமை செய்கிறவர்களோடு, பொல்லாப்பு பாவம் செய்கிறவர்களோடு, தவறான வழியிலே செல்கிறவர்களோடு நாம் சிநேகம் கொள்ளக்கூடாது. அவர்களோடு நாம் ஒரு நெருங்கிய ஒரு உறவு நாம் வைக்கக்கூடாது. ஏனென்றால் ஒன்று, அந்த தீமையை நம்மை அணுக செய்யும், நாமும் கூட அவர்களைப் போல தீமை பாவம் செய்ய கூடும் என்று பார். ரெண்டாவது, கிறிஸ்தவர்களாகிய நாம், தலைவர்களாகிய நாம், வழிகாட்டிகளாகிய நாம், நம்முடைய சபை மக்களுக்கு கரிசனம் உள்ளவர்களாய், அக்கறை உள்ளவர்களாய், ஒருவருக்கு ஒருவர் நம்முடைய பாரங்களை உணர்ந்தவர்களாய், உதவி செய்கிறவர்களாய், வழி நடத்துகிறவர்களாய், சரியான திசையிலே காட்டுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடங்களுக்காக நன்றி ராஜா. தேவன் தாமே எங்களுக்கு நீர் ஞாபகப்படுத்திய காரியம், எங்களை நீர் ஆளுகை செய்ய, நீர் எங்கள் மேல் உங்களுடைய அரசாட்சியை தங்குபடி விரும்புகிறேன், உங்களுடைய வழிகளின் பிரகாரங்களிலே எங்களை நடத்த விரும்புகிறேன். அப்படியே ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்களை நிறைவேறுவதற்கு எங்களை நீர் வழி நடத்தும் ராஜா. பிறருக்கு நாங்கள் நல்ல உதாரணமாய் காணும்படி,
பிறரை உம்முடைய வழிகளிலே நடத்தும்படி, பிறருடைய தேவைகளை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே நாங்கள் கரிசனம் உள்ளவர்களாய் நடக்க எங்களை நீர் வழி நடத்து. டீச்சர்ஸ் ஆர் நாட் டு ஸ்டே அவே ஃப்ரம் தோஸ் ஹூ ஆர் டூயிங் ஈவல் அண்ட் டீச்சர்ஸ் ஆல்சோ நாட் டு பி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ கேர் ஃபார் தோஸ் அரவுண்ட் அஸ் அண்ட் வித் அஸ் within our family, within our church, to know the needs and to direct or guide them in the way you want us to go. Thank you, Father. You are our primary guide and counselor. நீரே எங்களுக்கு உன்னதமான வழிகாட்டி திசைகாட்டி மேய்ப்பர். உமக்கு நன்றி, உமக்கு மகிமை. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். Amen. Stotram. God bless you. Mihail. Yeah.